ஆலவிருக்ஷத்தை கண்டதுண்டா? விசாலமான விருக்ஷம், நிழல் தரும் அற்புத விருக்ஷம். ஆனால் அதனால் விழுதுகளை தாங்க இயலாதோ என்ற அச்சம் நம் மனதில் எழும். ஒருவேளை நிலத்தில் வீழ்ந்து விடுமோ என்ற அச்சமும் ஏற்படும். அது தவறு. காலம் மாற மாற கிளையிலிருந்து வெளிப்படும் விழுதுகளானது நிலத்தை நோக்கி இறங்கி வரும். அதன் பின் விழுதுகளை வேறாக மாறி விருட்சத்தை தாங்கி நிற்கும். அதுபோல் ஒருவர் பரோபகாரம் புரிந்தான், சத்கர்மத்தை ஆற்றினான், வாழ்வில் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களின் கர்மம் விழுதுகளாக அவர்களை காத்து நிற்கும். ஆகையால் வாழ்வில் உதவிகள் பெறுவதை விடுத்து உபகாரம் செய்ய பழகுங்கள்.